தமிழ் சினிமாவின் சிறந்த நடிகர்கள் வரிசையில் கமலஹாசனுக்கு அடுத்தபடியாக அடுத்த கமலஹாசன் என்று அழைக்கப்படும் சியான் விக்ரம். இவர் ஏப்ரல் 17 1966 சென்னையில் பிறந்தார். இவரது தந்தை ஜான் விக்டர் என்கிற வினோத்ராஜ். இவர் ஒரு கிறிஸ்டியன். இவரது தாய் ராஜேஸ்வரி ஒரு ஹிந்து. அது மட்டுமல்லாமல் இவரது தாய் மாமன் நடிகரும் இயக்குனருமான தியாகராஜன், அதாவது இவரது தாயின் அண்ணன். இவரது தந்தையின் சொந்த ஊர் கமலஹாசன் பிறந்த ஊரான பரமக்குடி. நடிகராக வேண்டும் என்ற ஆசையோடு சென்னைக்கு வந்த இவருக்கு பெரிதாக வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. அதனால் சின்ன சின்ன சப்போர்ட்டிங் ரோலில் நடிச்சுக்கிட்டு வந்த இவர் தன்னுடைய மகனை பெரிய நடிகராக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதுக்காக பள்ளியில் படிக்கும் போதே தன்னுடைய மகனை டான்ஸ் கிளாஸ்லேருந்து ஆர்ட்ஸ் ரைடிங், ஸ்விம்மிங், கராத்தே இப்படி எல்லா கிளாஸுக்கும் அனுப்பியிருக்காரு. விக்ரமுக்கும் நடிப்புல ஆர்வங்கள் இருந்ததால் எல்லாத்தையும் முறையாக கற்றுக்கிட்டார். இவருக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு கென்னடி ஜான் விக்டர். இந்த பேர் அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் நடிக்க வந்த அப்புறம் தன்னுடைய சினிமா பெயரா விக்ரமை மாற்றிக்கிட்டார். இந்த பெயரில் வரக்கூடிய VI என்ற எழுத்தை தன்னோட அப்பா பேர்ல இருந்தும், RA என்ற எழுத்தை தன்னுடைய அம்மா பேருடைய முதல் ரெண்டு எழுத்தையும் எடுத்து, அது மட்டும் இல்லாமல் தன்னோட ராத்தியில் வரக்கூடிய RAM அப்படின்ற எழுத்தையும் மூணையும் சேர்த்து விக்ரம்னு வச்சுக்கிட்டார். இவர் தன்னோட பள்ளிப்படிப்பை ஏற்காட்டில் இருக்கக்கூடிய மான்ஃபோர்ட் ஸ்கூலில் முடிச்சிருக்காரு. படிச்சுட்டு இருக்கும்போதே ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸில் கலந்துக்கிட்டு அதில் பேக்ரவுண்ட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நடிகராகணும் அப்படின்ற தன்னோட ஆசையை அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது அவர் படிப்பையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் லயோலா காலேஜில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தாரு. கல்லூரி நாட்கள்லையும் எந்த ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராமையும் விடாமல் எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி IIT மெட்ராஸில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் பெஸ்ட் நடிகர் அவார்டு வாங்கின விக்ரம் அந்த அவார்டை வாங்கிட்டு திரும்பும்போது ஒரு ட்ரக்கில் மோதி ஆக்சிடென்ட் ஆகி அவருடைய காலில் பலத்தை அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருந்த அவருக்கு கால் தனியாக கட்டாகாமல் இருக்க 23 இடங்களில் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஆக்சிடென்ட்டால் ஏற்பட்ட இடைவெளிக்கு அப்புறம் தன்னுடைய ஃபைனல் இயர் கோர்ஸை காலேஜில் பர்மிஷன் வாங்கி முடித்தார். அந்த டைமில் இவரால் உதவிக்கு ஊன்றுகோலை வச்சு மட்டுமே நடக்க முடிஞ்சுது. விக்ரம நடிகரா திரையுலகுக்கு அறிமுகப்படுத்திய படம் என் காதல் கண்மணி. இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி பெறலை. அதுக்கப்புறம் தொடர்ந்து இவர் படங்களில் நடிச்சிட்டு வந்தாலும் 4வதாக இவர் நடித்த படம் இவருக்கு மிக நம்பிக்கை கொடுத்த படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது PC ஸ்ரீராம். இந்த படத்தோட பேரு மீரா. இருந்தாலும் அந்த படமும் தோல்வியை தழுவுச்சு. அதுக்கப்புறம் 1993 இவருக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு தான் பாம்பே படம். மணிரத்னத்தோட இந்த படத்தில் அவர் நடிக்கிறத உறுதியாகி மணிஷா கொய்ராலாவோட ஃபோட்டோஷூட்டும் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் அந்த படத்துக்காக அவர் வச்சிருந்த தாடியை எடுக்கணும் அப்படின்னு டைரக்டர் சொல்ல, அந்த தாடி அவர் ஏற்கனவே நடித்த ஒரு படத்தோடைய கண்டினியூட்டிக்காக தேவைப்படுது, அதனால் எடுக்க முடியாதுன்னு இவர் சொல்ல அந்த படத்திலிருந்து இவர் விலகிட்டார். அதுக்கப்புறம் தான் அரவிந்த் சாமி நடித்து அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இவருக்கு பெருசாக பட வாய்ப்புகள் இல்லை. மலையாளத்திலையும் தெலுங்குலையும் சப்போர்ட்டிங் ரோல்லையும் சில படங்களில் ஹீரோவாகவும் நடிச்சிருந்தார். தமிழ் படங்களில் பெருசாக வாய்ப்புகள் கிடைக்கல. நடித்த படங்களும் தோல்வியில் முடிஞ்சுது. 1990 to 1999 இவர் நடித்த படங்கள் எல்லாமே பெருசாக பேசப்படலை. இவர் பெருசாக எதிர்பார்த்த படம் உல்லாசம். இந்த படத்தில் அஜித் கூட சேர்ந்து நடிச்சிருந்தார். 1997 இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்துடைய ப்ரொடியூசர் அமிதாப் பச்சன். தமிழில் இவர் முதல்ல ப்ரொடியூஸ் பண்ண படம் இது. அப்போதைய காலகட்டத்தில் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவான படம். இந்த படமும் தோல்வியிலேயே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இயக்குனர் பாலாவுடைய முதல் படமான சேது படத்தில் 1997 இவர் நடிக்க தொடங்கினார். அந்த படத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பிரச்சனைகள். தயாரிப்பாளர் தரப்பில் பணம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த படத்தை கஷ்டப்பட்டு முடித்தாங்க. முடித்த அப்புறம் அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் தயாராக இல்லை. காரணம் படத்துடைய கிளைமேக்ஸ். அதுக்கப்புறம் ஒரு வழியாக பல பிரச்சனைகளை தாண்டி 1999 படம் ரிலீஸ் ஆச்சு. இருந்தாலும் பல தியேட்டர்களில் ஒரு ஷோ மட்டுமே படம் திரையிடப்பட்டது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடியன்ஸ் மூலமாக இந்த படத்துடைய பேச்சு பரவ ஆடியன்ஸ் கூட்டம் அதிகமாச்சு, தியேட்டர்கள் எண்ணிக்கையும் அதிகமாச்சு, படமும் வெற்றி படமாச்சு. அதுக்கப்புறம் தன்னுடைய ஸ்கிரிப்டில் கவனமாக இருக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்தார் விக்ரம். மீதி இருந்த முடிக்க வேண்டிய படங்களில் நடித்து முடிச்சு கொடுத்துட்டு அவர் அடுத்ததாக ஹீரோவாக நடித்த படம் இன்னுக்கும் மண்ணுக்கும். அந்த படத்தை தொடர்ந்து தில், காசி, ஜெமினின்னு தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்தாரு. அதோட 2003 வெளியான பிதாமகன் படம் மூலமாக இவருக்கு தேசிய விருது கிடைச்சிது. அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் இவர் ஒரு முன்னணி கதாநாயகனாக மாறிட்டார்.
இவருக்கு முதல் வெற்றியை தேடி தந்த சேது படத்துக்கு முன்னாடி வரைக்குமே இவர் 23 படங்கள்ல நடிச்சிருக்காரு. அதோட மலையாள சினிமாவில 10 படங்களும் தெலுங்குல 8 படங்களும் நடிச்சிருக்காரு. இவருடைய 50வது படம் தான் ஐ. இந்த படம் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில அதிகமா கலெக்ஷன் பண்ண படங்கள்ல 4வது இடத்துல இருக்கு. நடிகர் விக்ரமுடைய திருமணம் ஒரு காதல் திருமணம், கேரளாவை சேர்ந்த ஷைலஜா அப்படின்றவங்கள 1992 கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுடைய கல்யாணம் குருவாயூர்ல நடந்த ஒரு ஈவெண்ட்ல பல ஜோடிகளோட ஒரு ஜோடியா இவங்களுக்கும் கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் இவங்களுடைய ரிசப்ஷன் லயோலா காலேஜில் இருக்கக்கூடிய சர்ச்சில் நடந்தது. விக்ரமுடைய ஒய்ஃப் சைலஜா சைக்காலஜி டீச்சரா சென்னை ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க. இவருக்கு 2 குழந்தைகள், மகள் பேரு அக்ஷிதா, மகன் பேரு துருவ். இவர் தன்னோட குடும்பத்தோட பெசன் நகர் பீச்ல இருக்கக்கூடிய வீட்டில் வசிச்சுட்டு வராரு. பெருசா பட வாய்ப்புகள் இல்லாத 90-99 வரைக்குமான காலகட்டங்களில் இவர் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 10 படங்களுக்கு மேலே இவர் டப்பிங் கொடுத்துருக்காரு. அதில் முன்னணி ஹீரோக்களும் இருக்கிறாங்க. அமராவதி படத்துலையும் பாச மலர்கள் படத்துலையும் அஜித்துக்கு டப்பிங் கொடுத்துருக்காரு. காதல் தேசம், விஐபி, கண்டுகொண்டேன் படங்களில் நடிகர் அப்பாஸுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு. காதலன் படத்துலையும் மின்சார கனவு படத்துலையும் நடிகரும் டான்ஸ் மாஸ்டருமான பிரபுதேவாவுக்கு டப்பிங் பண்ணியிருக்காரு. அதோட இவர் தன்னோட படத்துலையும் மற்றவங்களோட படத்துலையும் சில பாடல்கள் பாடியிருக்காரு. அவர் நடித்த கந்தசாமி படத்தில் மட்டும் 4 பாடல்கள் பாடியிருக்காரு. அதோட கொக்கோ கோலா, புரோக்மான், மணப்புரம் ஃபினான்ஸ், ஜோஸ்கோ ஜுவல்லர்ஸ் இந்த மாதிரியான விளம்பரங்களில் நடிச்சிருக்காரு. இவர் சஞ்சீவனி ட்ரஸ்ட்டுக்கும் வித்யசுதா அப்படின்ற மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான பள்ளிக்கும், காசி ஐ கேர் அப்படின்ற தொண்டு நிறுவனத்துக்கும் பல உதவிகள் பண்ணியிருக்காரு. அந்த நிறுவனங்களுக்கு அம்பாசிடராகவும் இருக்காரு. அதோட விக்ரம் ஃபவுண்டேஷன் அப்படின்ற தொண்டு நிறுவனத்தை தொடங்கி பல மக்களுக்கு உதவி பண்ணிட்டு வராரு. தன்னுடைய ரசிகர் மன்றம் மூலமா ஐ டொனேஷன் பண்றதுக்கு விழிப்புணர்வும் ஏற்படுத்திட்டு வராரு. அதோட விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய சின்ன சின்ன குறும்படங்கள்லையும் மியூசிக் வீடியோக்கள்லையும் நடிச்சிருக்காரு. சென்னையில ஏற்பட்ட வெள்ளத்துக்காக ஸ்பிரிட் ஆஃப் சென்னை அப்படின்ற பாடலை தயாரிச்சு வெளியிட்டாரு. விக்ரமுடைய மகள் அக்ஷிதாவுக்கும் மனுரஞ்சித் அப்படின்றவருக்கும் 2016 ஜூலை மாதம் 10 தேதி எங்கேஜ்மெண்ட் நடந்தது. மனுரஞ்சித் அப்படின்றவரு சென்னையில கவின் கேர்ஸ் அப்படின்ற பேக்கரி பிசினஸ் பண்ணிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம இவர் அரசியல் தலைவரும் முன்னாள் முதல்வருமான கலைஞர் கருணாநிதியுடைய கொள்ளு பேரன். அக்ஷிதாவும் மனுரஞ்சித்தும் நீண்ட நாளா காதலிச்சுட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை உடனே பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.